वेलकम टू अवर चैनल एलक्ट्रिकल गुरु नम्म एलक्ट्रिकल गुरु चैनल ला एलक्ट्रिकल रिलेटेड वीडियोस पातिट रुकों अदे मारी सोसाइटी ला मक्कलुक्कु मुख्यमा तेवैपड़ वीडियोस नम्म पातिट रुकों अंद वळियिल पार्क्कुम्बोधु नम्म इन्नैक्कु पार्क्कपोर वीडियो एन्न अप्पडिना COVID-19 नम्म तडुप्पूसि पोट्टदुक्कु अप्पुरम अदु कोविशील्डा इरुक्कलाम कोवैक्सिना इरुक्कलाम नम्मलुक्कु ओरु ई सर्टिफिकेट कोडुप्पांग अंद ई सर्टिफिकेट एप्पडि डौन्लोड पण्णुरदु अंद ई सर्टिफिकेट्ला एदुम् तप्पा इरुंददु अप्पडिना नम्मलोड नेम அப்படி ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்ற அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு கோவின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். COVIN.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலே ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. Registered/sign in yourself அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அந்த கோவிஷீல்டு அல்லது கோவேக்சின் நீங்கள் தடுப்பூசி போடும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணியிருக்கேன். கீழே கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்கள் நேம், உங்கள் ரெஃபரன்ஸ் ஐடி எல்லாமே இங்கே இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். இங்கே சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த செகண்ட் டோஸ் நீங்கள் என்றைக்கு போடணும் அப்படின்றத இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து எனக்கு செகண்ட் டோஸ் போடுறதுக்கு 76 days இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் இஷ்யூ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷனாக அல்லது மெர்ஜ் மல்டிபிள் டோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னம்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் எதுவும் கரெக்ஷன் இருக்குது, உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் நல்லபடியாக யாவ வச்சுக்கணும், அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த சர்டிஃபிகேட் கரெக்ஷன் வந்து ஒன்லி ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பழைய சர்டிஃபிகேட் எரேஸ் ஆயிரும், புது சர்டிஃபிகேட் தான் வரும். அப்படி அந்த புது சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே டைமில் எடிட் பண்ணிக்கோங்க. ரெண்டாயிரம் டைம் எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த சர்டிஃபிகேட் கரெக்ஷன்றதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே செலக்ட் எ மெம்பர்னு கேட்டிருக்கு. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய வீட்டில் ரெண்டு பேரோட ஒரே லிங்க் பண்ணியிருக்கேன், அதனால் செலக்ட் நம்ம மெம்பர்னு கேட்குது. நான் என்னோடய மெம்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் இஷ்யூன்னு கேட்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்ஷன் இன் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா செல்ஃப் கரெக்ஷனில் என்னென்னலாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் தப்பாக இருந்தால் நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இயர் ஆஃப் பர்த்து தப்பாக இருந்தால் இயர் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர் நீங்கள் மேல் ஃபீமேல் செக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஐடி நம்பர் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கரெக்ஷன் இருக்குன்னா எல்லாத்தையுமே டிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குன்னா நீங்கள் என்னென்னா இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகி ஒரு புது சர்டிஃபிகேட் வந்து அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிரும். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.